வணக்கம் நண்பர்களே. பணம் பெருகவும் எதிரிகளின் தொல்லை அடங்கவும் மூலிகைகள் சில உள்ளன. அவற்றை முறையாக பயன்படுத்தும் பொழுது இதன் பலன்கள் யாவும் நம்மை நேரடியாக வந்து அடைகின்றன என்று குறிப்பிடப்படுகின்றது. அதில் குறிப்பிடத்தகுந்தது தொட்டார்ச்சினிங்கி மற்றும் குப்பைமேனி ஆகிய மூலிகைகள் ஆகும். ஆடி மாதம் வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலையில் 6-7 மணிக்குள் முறைப்படி தொட்டார்ச்சினிங்கி செடிக்கு மஞ்சள் நூல் காப்பு கட்டி தூப தீபம் நிவேதனம் செய்து செடியை வேண்டிக் கொண்டு வேர் அருகாமல் செடியை எடுத்து ஆயுதம் படாமல் சிறிது வேர் எடுத்து பின்பு மீண்டும் செடியை நட்டு வைத்து மஞ்சள் நீரூற்றிவிட்டு எடுத்த வேரை நீரால் அபிஷேகம் செய்து பின்பு மஞ்சள் தடவி தூப தீபம் காண்பித்து நம் வீட்டின் பணப்பெட்டியில் தொழில் செய்யும் இடங்களில் வைத்துக் கொண்டால் பணவரவு மிகுவதோடு எதிரிகளின் தொல்லையும் அடங்கி போகும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. வளர்பிறை வியாழக்கிழமைகளில் காய் காய்க்காத வில்வ மரத்தின் வடக்கே செல்லும் வேரை மரத்தை வேண்டிக் கொண்டு ஆயுதம் படாமல் மஞ்சள் நூல் காப்பு கட்டி தூப தீபம் காட்டி நிவேதனம் கொடுத்து வீட்டிற்கு எடுத்து வந்து நீரால் அபிஷேகம் மற்றும் மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்து தூப தீபம் காட்டி வெள்ளி தாயத்தில் அடைத்து கழுத்தில் அணிந்து கொண்டால் துஷ்ட ஆவிகள் பிடித்திருந்தால் விலகும், பேய் பிசாசு நம்மை அண்டாது, பண வரவு மிகுந்து காணப்படும். வீட்டில் இந்த மரத்தை பயபக்தியுடன் வளர்த்து வர சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும். எதிரிகளால் வஞ்சிக்கப்படுதல், உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் ஏமாற்றப்படுபவர்கள், கஷ்ட நஷ்டங்கள், கடன் தொல்லை, தரித்திர நிலை, எதிரிகளின் மிகுந்த தொல்லை, தர்ம நியாயம் இல்லாத வம்பு வழக்குகள் அகல சனிக்கிழமைகளில் காலை 6-7 மணிக்குள் குப்பைமேனி மூலிகையை வேர் அறாமல் பிடுங்கிக் கொள்ள வேண்டும். வேரை மட்டும் பூஜையில் வைத்து பூஜித்து வர மேற்சொன்ன அனைத்தும் விலகி ஓடும். கோர்ட்டு வழக்கு போன்றவற்றிற்கு போகும் பொழுது எதிரிகள் தொல்லை அதிகமாகும் போதும் இதன் வேரை தன்னுடன் எடுத்துச் சென்றால் ஜெயம் உண்டாகும். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.